ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எதிரிகளை துவம்சம் செய்யும் வாராகியம்மன் வழிபாடு நேரம். நமது இல்லங்களில் வாராகியம்மனை இந்த நேரத்தில் வைத்து வழிபட்டோம் என்றால் கண்டிப்பாக எதிரிகள் தொல்லை அடியோடு அழிந்துவிடும். நமக்கு எப்போதெல்லாம் கஷ்டமும் துன்பமும் வருகின்றதோ அந்த சமயத்தில் இந்த நேரத்தில் உங்களது இல்லங்களில் வாராகி வழிபாடு கட்டாயமாக செய்ய வேண்டும். நாம் வாராகி வழிபாடு செய்வதினால் நமக்கு இருக்கின்ற கஷ்டத்தில் இருந்து கை கொடுத்து நம்மளை தூக்கி விடுவாள் இந்த வாராகி அம்மன். இயற்கையிலேயே உக்கிரமான தெய்வமான வாராகி அம்மனை நாம் வழிபடுவதினால் நமக்கு இருக்கின்ற பலவிதமான கஷ்டங்களில் இருந்து நம்மளை விடுவித்து விடுவாள். நிறைய பேருக்கு உக்கிர தெய்வமான வாராகி அம்மனை வழிபடுவதில் சிறு தயக்கம் காட்டுவார்கள். தயங்காமல் அனைவருமே வாராகி அம்மனை நமது இல்லங்களில் வைத்து இந்த நேரத்தில் வழிபட வேண்டும். சரி, இப்போ நாம் எதிரிகளின் தொல்லை நீங்குவதற்கும் நமக்கு வருகின்ற பெரிய கஷ்டத்திலிருந்தும் துன்பத்திலிருந்தும் நம்மளை பாதுகாத்து கொள்வதற்காக எந்த நேரத்தில் நமது இல்லத்தில் வாராகி அம்மன் வழிபாடு செய்ய வேண்டும், அதை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஒரு சிறிய வேண்டுகோள், இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த பதிவில் நம்ம போகலாம். எதிரிகளை நாசம் செய்யும் வாராகி அம்மன் வழிபாடு நாம் அனைவருமே நமது இல்லங்களில் கண்டிப்பாக செய்ய வேண்டும். நிறைய பேருக்கு எதிரிகள் தெரிந்தும் தெரியாமலும் இருக்கலாம். எதிரிகள் ஒருவருக்கு இருந்தால் அந்த வீட்டில் ஏதாவது ஒரு வழியில் கஷ்டங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். எதிரிகளை நாம் அடியோடு அழிக்க வேண்டுமென்றால் நமது இல்லங்களில் வாராகி அம்மன் வழிபாடு கட்டாயமாக செய்ய வேண்டும். வாராகி என்பவள் இயற்கையிலேயே உக்கிரமான தெய்வமாவாள். எதிரிகளை துவம்சம் செய்பவளும் இவளே ஆவாள். வாராகி என்பவள் அம்பிகையின் படை தளபதி ஆவாள். நிறைய பேருக்கு வீட்டில் வாராகி அம்மனை வைத்து வழிபடுவதற்கு பயப்படுகிறார்கள். பயம் தேவையில்லை. மனதில் பயபக்தியுடன் வாராகியை நீங்கள் கண்டிப்பாக அனைவருமே வணங்க வேண்டும். உரிய நேரத்தில் நீங்கள் வாராகி அம்மனை வழிபட்டால் உங்களுக்கு இருக்கின்ற அனைத்து கஷ்டங்களில் இருந்தும் துன்பங்களில் இருந்தும் எதிரிகளிடம் இருந்தும் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றுவாள். நம்மளை காப்பாற்றும் தெய்வமாக இருப்பவள் இந்த வாராகி அம்மன். காப்பாற்றும் தெய்வம் என்பதை விட காப்பாற்றும் அன்னையாகவே நம்முடன் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பாள் இந்த வாராகி அம்மன். நாம் நமது இல்லங்களில் இந்த நேரத்தில் கண்டிப்பாக வாராகி அம்மன் வழிபாடு செய்ய வேண்டும். சரி, இப்போ நாம் இந்த வாராகி அம்மன் வழிபாடு எந்த முறையில் செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். உங்களது இல்லங்களில் வாராகி அம்மனுக்கு என்று ஒரு தனி இடத்தை ஒதுக்க வேண்டும். தனி இடம் இல்லை என்றால் எந்த இடத்தில் உங்களது வீட்டில் பூஜை செய்கிறீர்களோ அந்த இடத்திலேயே சிறியதாக ஒரு பலகை போட்டு அந்த மணப்பலகையின் மேல் வாராகி அம்மனை எழுந்தருள செய்ய வேண்டும். அவளுக்கென்று ஒரு தீபத்தை நீங்கள் தனியாக ஏற்ற வேண்டும். சில பேர் வீட்டில் வாராகி அம்மன் படமோ விக்கிரகமோ இல்லாமல் இருக்கலாம். அப்படி இருப்பவர்கள் தங்களது இல்லங்களில் வாராகி அம்மனாக நினைத்து ஒரு தீபத்தை ஏற்றி அந்த தீபத்தில் வருகின்ற தீப சுடரையே வாராகி அம்மனாக நினைத்து உங்களது மனதில் இருக்கின்ற அனைத்து கஷ்டத்தையும் அவளது பாதத்தில் வைக்க வேண்டும். தீபம் என்று சொல்லும்போது ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கங்க. அந்த அகல் விளக்கில் 5 இடங்களில் மஞ்சள் குங்குமம் வைத்து நல்லெண்ணெயோ அல்லது சுத்தமான நெய் விட்டோ தீபத்தை ஏற்ற வேண்டும். அந்த தீபத்தில் வருகின்ற தீப சுடரையே நீங்கள் வாராகியாக நினைத்து கொள்ள வேண்டும். அந்த தீபத்தை சுற்றி வாசனை நிறைந்த மலர்களை வைக்க வேண்டும். அவளுக்கென்று நெய்வேத்தியத்தில் ஏதாவது ஒரு பழமோ அல்லது காய்ச்சின பாலில் சர்க்கரை போட்டோ எதுவுமே இல்லை என்றால் கல்கண்டு சர்க்கரை வைத்து நீங்கள் நெய்வேத்தியம் செய்யலாம். இப்போ நாம் இந்த வாராகியை நமது இல்லங்களில் எந்த நேரத்தில் வழிபட வேண்டும் என்று பார்ப்போம். எதிரிகள் தொல்லை நீங்க வேண்டுமென்றால் இரவு 8 மணிக்கு மேல் நீங்கள் வாராகி பூஜை செய்ய வேண்டும். இரவு நேரம் வாராகிக்கு ரொம்பவுமே பிடித்த நேரமாகும். பொதுவாகவே காளியின் அம்சமாக நாம் கருதுகின்ற இந்த வாராகி அம்மனுக்கு இரவு நேரம்தான் ரொம்பவும் பிடித்தமான நேரம். அதனால் இரவு 8 மணிக்கு மேல் நீங்கள் எதிரிகளின் தொல்லை நீங்க வேண்டுமென்றும் கஷ்டம் துன்பம் இவை அனைத்தும் உங்களை விட்டு விலக வேண்டுமென்றும் இரவு 8 மணிக்கு மேல் நீங்கள்
உங்களது இல்லங்களில் வாராகி அம்மன் வழிபாடு செய்ய வேண்டும். 8 மணிக்கு மேலே நீங்கள் எந்த நேரத்திலும் செய்யலாம், ஆனால் இரவு நேரமாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் நீங்கள் வழிபட்டால் கட்டாயமாக உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்காது. எந்த விதமான கஷ்டமும் துன்பமும் இல்லாமல் உங்களை அனைத்து கஷ்டங்களில் இருந்தும் காப்பாற்றி ஒரு நல்ல இடத்திற்கு கை கொடுத்து தூக்கி செல்வாள் இந்த வாராகி அம்மன். இந்த பதிவு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.